ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்க்ஸ் கிச்சன். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பீட்ரூட் மசால் எப்படி பண்ணுறதுன்னு. இதை நீங்கள் ரைஸ்க்கும் பிணைஞ்ச சாப்பிடலாம், சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நான் ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்து அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி குக்கரில் 3 விசில் விட்டுருக்கேன். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி. அப்புறம் மிக்சர் ஜாரில் நம்ம மசாலா ஐட்டம்ஸை அரைக்க போகிறோம். 3 வரமிளகாய், 1 சின்ன பட்டை, 1/2 டீஸ்பூன் அதாவது 10 மிளகு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் தனியா மல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 1 தேங்காவை கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்லைஸாக நறுக்கி சேர்த்துருங்க. அப்புறம் 5 சின்ன வெங்காயம் இல்லை 1/2 பெரிய வெங்காயம், இதெல்லாம் நல்லா மிக்சர் ஜாரில் அரைச்சிட்றேன். அரைச்சதுக்கப்புறம் 1 பாத்திரத்தில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு, சீரகம் கொஞ்சம் பொரி வர்றப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா மிக்ஸை போட்டு நல்லா வதக்குங்க. ஏன்னா ஆனியன் சேர்த்துருக்கோம் இதில், அதனால் வெங்காய வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நம்மளது வதங்கிடுச்சு. இந்த சமயம் என்ன பண்ணுறோன்னா, நம்ம எடுத்து வச்சுருந்த பீட்ரூட், அதாவது இப்போ வந்து வெறும் பீட்ரூட்டை மட்டும்தான் சேர்க்குறோம், தண்ணியை சேர்க்க மாட்டோம். பீட்ரூட்டை சேர்த்துட்டு நல்லா வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், மிக்ஸ் ஆகட்டும். 3 நிமிஷம் குக் பண்ணுங்கள். 3 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பீட்ரூட் வந்து மசாலா கூட நல்லாவே மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம சால்ட்டு சேர்க்குறோம். சால்ட் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் வேக வைக்கும் போதும் நம்ம கொஞ்சம் சால்ட் சேர்த்துருக்கோம். சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பீட்ரூட் குக் பண்ண யூஸ் பண்ண வாட்டரையே, அந்த வாட்டரையே இதில் சேருங்க. ஓகேங்களா? அந்த வாட்டரும் நல்லா ஹெல்த்தியாக இருந்தது, அதனால் அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. 5 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணுங்கள். அதாவது 5 நிமிஷம் அப்படி இல்லைன்னா உங்கள் தண்ணி வத்துற வரைக்கும். நல்லா பார்த்திங்கன்னா தண்ணி வத்திடுச்சு, நம்ம பீட்ரூட் மசால் ரெடி ஆகிடுச்சு. இந்த பீட்ரூட் மசால் நான் முதல்ல சொன்னது மாதிரி தான், நீங்கள் ரைஸ் கூட அப்படியே பிணைஞ்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரசத்துக்கோ தயிருக்கோ நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டீங்கனாலும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்க்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.